தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள். வாசிப்பவர் ரமணன். தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் மன்னார் மனித புதைக்குழி விவகாரங்களுக்கு நீதி கோரி வவுனியாவில் பேரணி. காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவகாரத்தில் அமெரிக்காவை தலையிட வலியுறுத்தி கையெழுத்து திரட்ட நடவடிக்கை. சவேந்திர சில்வாவை உடனடியாக பதவியிலிருந்து இடைநிறுத்த கோருகிறார் யஸ்மின் சூக்கா. மே மாதத்துக்கு முன்பாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என ஜனாதிபதி முன்மொழிவு. இயற்கை பேரிடர்களால் பாதித்த 6 மாநிலங்களுக்கு 7,214 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு இந்திய மத்திய அரசு தீர்மானம். பிரெக்சிட் உடன்படிக்கை தொடர்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு மற்றும் மன்னார் புதைக்குழி விவகாரம் என்பனவற்றுக்கு நீதி கோரி வவுனியாவில் பேரணி நடைபெற்றுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், மதகுருமார், அரசியல் பிரமுகர்கள் என பெருமளவானோர் இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருந்தனர். காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் அமெரிக்காவை தலையிட வலியுறுத்தி காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் கையெழுத்து திரட்டும் பணியொன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தமிழர் தாயகத்தின் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச விசாரணையிலிருந்து ஸ்ரீலங்காவை யுத்த குற்றங்களிலிருந்து நிறுத்துதல், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களை பலவீனப்படுத்துவதற்காக வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக செயற்படுதல், தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டி அல்லது கூட்டாட்சியை கேட்க மாட்டார்கள் என்று உள்ளார்கள், ஒற்றையாட்சி கோரிக்கையை சிங்கள மொழியில் அவர்கள் ஐக்கிய ராஜ்ய என்று கூறுகின்றனர், 1972 சிங்கள அரசியலமைப்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வகை ஐக்கிய ராஜ்யா என்பதே ஆகும். இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஒரு சொல் விளையாட்டை செய்கிறது. வவுனியா மாவட்டத்தில் தமிழர்தாய சங்கத்தின் தலைவி காசிப்பிள்ளைக்கு வேணிதா இன்றைய நாங்கள் இந்த ஊடக சந்திப்பில் வந்து சொல்கிறது என்னவென்றால், நாங்கள் இந்த போராட்டம் இன்றைக்கு 709வது நாளை ஆக போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் எந்த ஒரு நபராலையும் எங்களுக்கு இடையூறு செய்யவும் கூடாது, அது எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடையே நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த ஐநா சபையும் வந்து எங்களுடைய போராட்டங்களை முழுமையாக விசாரித்து பார்த்து சென்றிருக்கிறார்கள். வவுனியா மாவட்டத்தில் நாங்கள் இந்த சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தில் 709வது நாளாக நாங்கள் இந்த தெரு ஓரத்தில் இருந்து போராடி கொண்டு இருக்கிறோம்.
அந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் என்றுதான் எல்லா தாய்மாரும் நினைக்கணும். எங்களுக்கு முதல் அந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில், திருவிட மாவட்டத்தில், கிளிநொச்சி மாவட்டத்தில், முல்லைத்தீவு மாவட்டத்தில், இந்த அஞ்சு மாவட்டத்தில் நடக்கைக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் பிழப்பாக இருந்தது. இப்போ அவர்கள் அலுவலகம் ஒன்று திறந்திருக்கிறார்கள் ரெண்டு மாவட்டத்தில். அதெல்லாம் அலுவலகம் இல்லாமல் முன்ன மாதிரியே போராட்டம், பந்தல் போட்டு போராட்டம் செய்ய வேணும். எங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கணும். நாங்கள் எடுத்த போராட்டத்துக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் பின்வாங்கி போகக்கூடாது. எங்களுக்கு தமிழராகிய நாங்கள் இவ்வளோ பாடுபட்டு இன்றைக்கு பிள்ளைகள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சரியான தீர்வு பெறணும். யுத்த குற்றங்களில் ஈடுபட்டு இலங்கையின் முப்படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா உடனடியாக பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார். சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் அமைப்பினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் முப்படைகளின் பிரதானி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுகளையும் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் சுமத்துவதற்கான போதுமான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. இந்த ஆவணத்தில் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம், புகைப்படங்கள், குறுஞ்செய்திகள், சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் ஆகியவையும் உள்ளடங்குகின்றன. எனது குழுவினர் பல வருடங்களாக சேகரித்த பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவு ஆதாரங்கள் இந்த ஆவண தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இலங்கை இராணுவத்தின் முக்கிய அதிகாரியாக சவேந்திர சில்வா தொடர்ந்தும் நீடிப்பதற்கான அவசியம் எதுவுமில்லை. எனவே சவேந்திர சில்வா உடனடியாக பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை திக்கம் பகுதியில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த இரவு 8 மணியளவில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான குறித்த நபர் மந்திகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னரே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாச்சிமார் கோவிலடி திக்கம் பகுதியைச் சேர்ந்த 38 வயதான ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தனது சகோதரனுக்கு வழங்கிய 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு சென்றபோது ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது காயமடைந்த சந்தேக நபரும் போலீஸ் பாதுகாப்புடன் மந்திகை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய தேசபிதா மகாத்மா காந்தியின் 71வது நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் தூதுவர் சங்கர் பாலச்சந்திரன் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலர் நாகலிங்கம் வேதநாயகன், வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், யாழ் மாநகர முதல்வர் இமானுவேல் ஆனோல்டு, யாழ் மாநகர ஆணையாளர் எஸ் ஜெயசீலன் மற்றும் மகாத்மா காந்தி சேவா சங்கத்தின் தலைவர் உறுப்பினர்கள் உட்பட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அகில இலங்கை காந்தி சேவா சங்கம் மற்றும் இலங்கைக்கான இந்திய துணை தூதரகமும் இணைந்து அஞ்சலி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தன. அனைத்து மாகாண சபைகளுக்குமான தேர்தல் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் ஒரே நாளில் பழைய தேர்தல் முறைமைக்கு அமைவாக 25% பெண் பிரதிநிதித்துவத்துடன் இடம்பெறும் என்ற பிரேரணையினை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்துள்ளார். ஜனாதிபதியின் சிறப்பு அமைச்சரவையின் பரிந்துரைக்கு அமைய இப்பிரேரணை அமைச்சரவையினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. பதவிக்காலம் முடிவடைந்துள்ள மாகாண சபைகளுக்கும் பதவிக்காலம் முடிவரும் தருவாயில் உள்ள மாகாண சபைகளுக்கும் 31ஆம் தேதிக்கு முன் ஒரே நாளில் நாடு தழுவிய ரீதியில் பழைய முறையில் தேர்தலை நடத்துவதற்கான யோசனையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதற்கமையே மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது பெண் உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவம் 25% காணப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி குறித்த பிரேரணையில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பிரேரணை அடுத்த அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களின் பதவிக்காலம் 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முடிவடைந்துள்ள நிலையில் மத்திய மாகாணம், வடமில் மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணம் ஆகிய மாகாணங்களின் பதவிக்காலம் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்துடன் முடிவடைந்துள்ளது. தென்மேல் மாகாணங்களின் பதவிக்காலம் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துடனும், ஊவா மாகாண பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடனும் முடிவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக தெரிவித்து கடற்படையினரால் பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் 4 யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மீனவர்கள் ராமேஸ்வரத்தினை சேர்ந்தவர்கள் என தெரிய வருவதுடன் இவர்களின் ஒரு படகும் மற்றும் மீன்பிடி உடைமைகள் என்பனவும் அரச உடைமையாக்கப்பட்டுள்ளன.
நேற்று யாழ் ஊர்காவற்றுறை நீதிமன்ற நீதிபதி ஏ ஜூட்சன் முன்னிலையில் உட்படுத்தப்பட்ட போது இவர்களை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததாக யாழ் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் ஜே சுதாகர் தெரிவித்துள்ளார். தொடர்பவை இந்திய செய்திகள். வெள்ளம், வறட்சி, புயல் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதித்த 6 மாநிலங்களுக்கு 7214 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. மராட்டியம், ஆந்திரா, கர்நாடகம், குஜராத் ஆகிய மாநிலங்கள் கடும் வறட்சிக்கு உள்ளாகியுள்ளன. ஹிமாலய பிரதேசம் கடுமையான மழை வெள்ளம் நிலச்சரிவால் பெரும் பாதிப்புக்கு உள்ளானது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை வெள்ளம் காரணமாக பாதிப்பு நேரிட்டது. புதுச்சேரி புயலினால் பாதிக்கப்பட்டது. இயற்கை பேரிடரின் பிடியில் சிக்கி பாதிப்புக்கு உள்ளான மாநிலங்கள் மத்திய அரசிடம் நிதியுதவி கோருமாறு நிதியுதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தன. இதனையடுத்து இயற்கை பேரிடர்களால் பாதித்த 6 மாநிலங்களுக்கு மத்திய அரசு 7214 கோடி நிவாரணம் வழங்குகின்றது. மாநிலங்களின் கோரிக்கை தொடர்பாக உள்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் தலைமையிலான உயர் அதிகார குழு கூடி பரிசீலித்து நிவாரண நிதி வழங்க அனுமதி அளித்துள்ளது. இதன்படி வறட்சி பாதித்த மராட்டியத்திற்கு 4714 கோடியே 28 லட்சம், கர்நாடகத்திற்கு 949 கோடியே 49 லட்சம், ஆந்திராவுக்கு 900 கோடியே 40 லட்சம், குஜராத்துக்கு 127 கோடியே 60 லட்சம் நிதி வழங்கப்படுகின்றது. இமாலய பிரதேசத்திற்கு 317 கோடியே 44 லட்சம் வழங்கப்படும். உத்தரப்பிரதேசத்திற்கு 191 கோடியே 73 லட்சம் நிதி வழங்கப்படுகின்றது. புதுச்சேரிக்கு 13 கோடியே 9 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களும் அரசும் எடுக்கும் முடிவு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஜாக்டோ ஜியோ அமைப்பின் கீழ் உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதியில் இருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்வு நெருங்கும் நிலையில் ஆசிரியர்களின் போராட்டம் மாணவர்களை பாதிப்படைய செய்துள்ளது. இதனால் மாணவர்கள், பெற்றோர் போராடும் ஆசிரியர்களுக்கு எதிராக மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களில் 100 கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் பலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களது பணியிடங்கள் வெற்றிடங்களாக அறிவிக்கப்பட்டு தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என பாடசாலை கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த தமிழிசை, ஆசிரியர்களும் அரசும் எடுக்கும் முடிவு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்பவை சர்வதேச செய்திகள். உடன்பாடற்ற பிரெக்சிட்டுக்கு ஐரோப்பா தயாராக வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எச்சரித்துள்ளார். பிரெக்சிட் உடன்படிக்கையை மீள் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்துவது சாத்தியமற்றது என தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சைப்ரஸில் நேற்று இடம்பெற்ற தெற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மாநாட்டின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்து தெரிவித்த பிரதமர், பிரெக்சிட் ஒப்பந்தம் நாடாளுமன்றில் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பாக விவாதிக்க எமக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரித்தானியாவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் மூலமே சிறந்த பிரெக்சிட் ஒப்பந்தம் சாத்தியமானது. ஆனால் அதனை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்துவது சாத்தியமற்றது. இந்நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வாக்கெடுப்பின் மூலம் உடன்பாடற்ற பிரெக்சிட்டை தவிர்த்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உடன்பாடற்ற பிரெக்சிட்டை எவரும் விரும்பாத போதிலும் அனைவரது விருப்பத்திற்கும் மாறாக நாம் அதற்கு தயாராக வேண்டும் என தெரிவித்தார். சூடானில் ரொட்டி விலை உயர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு பலியானவர்களின் எண்ணிக்கை 30 உயர்வடைந்துள்ளது. சூடான் நாட்டில் கடந்த டிசம்பர் ரொட்டியின் விலை உயர்வு மற்றும் பொது பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றை தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த போராட்டங்களில் கடந்த 21ஆம் தேதி வரை 24 பலியாகினர், 200 காயமுற்றனர் என தகவல் துறை சார்ந்த அமைச்சர் ஹசன் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த நிலையில் இந்த பலி எண்ணிக்கை 30 உயர்வடைந்துள்ளது என நாட்டின் போராட்ட நிலையை விசாரணை செய்யும் கண்காணிப்பு குழுவின் தலைவர் அகமது இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். சூடானின் கத்ரேப் மற்றும் அத்ஃபர் ஆகிய நகரங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் முதலில் தெருக்களில் போராட்டங்களில் ஈடுபடத் தொடங்கினர். இந்த போராட்ட சம்பவங்களை தொடர்ந்து சூடான் நாட்டு அதிகாரிகள் 8 நகரங்களில் நெருக்கடி நிலையை அறிவித்தனர். தொடர்பவை விளையாட்டுச் செய்திகள்.
தடைக்கு பின்னர் மீண்டும் வந்து விளையாடிய கார்த்திக் பாண்டியாவின் ஆட்டம் அற்புதமானது என முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் புகழ்ந்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகின்றது. முதல் 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இரு அணிகள் இடையிலான 3வது ஒருநாள் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி 49 ஓவர்களில் 243 ஓட்டங்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி சர்ச்சையில் சிக்கிய ஹார்திக் பாண்டியா இந்த போட்டியில் இடம்பெற்றார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் கேன் வில்லியம்சன் அடித்த பந்தை ஹார்திக் பாண்டியா சூப்பர்மேன் போல் பறந்து பிடித்தார். ஹார்திக் பாண்டியாவின் அட்டகாசமான ஃபீல்டிங்கை ட்விட்டரில் கிரிக்கெட் ரசிகர்கள் பாராட்டி வருகின்றார்கள். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. நியூசிலாந்து அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஈவன் ஷாட்ஃபீல்ட் தனது 68வது வயதில் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். நியூசிலாந்து அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஈவன் ஷாட்ஃபீல்டு வேகப்பந்து வீச்சாளரான ஜாம்பவான் ரிச்சர்ட் ஹெட்லியுடன் இணைந்து விளையாடியவர். ஈவன் ஷாட்ஃபீல்டு 1975 ஆண்டு முதல் 1989 ஆண்டு வரை நியூசிலாந்து அணிக்காக 43 டெஸ்ட் மற்றும் 114 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் 123 விக்கெட்டுகளையும் ஒருநாள் போட்டியில் 140 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். நியூசிலாந்தில் உள்ள வில்லிங்டன் கிளப் அணியான ஓல்டு பாய்ஸுக்காக விளையாடி வந்தார். கடைசியாக 1989-1990 முதல்தர போட்டியில் பங்கேற்ற பின்னர் கிரிக்கெட் விளையாடாமல் இருந்தார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மீண்டும் ஓல்டு பாய்ஸ் அணிக்காக விளையாடினார். அத்துடன் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். தற்போது 68 வயதாகும் ஈவன் ஷாட்ஃபீல்டு 51 வருடத்திற்கு முன் தனது 17 வயதில் கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கினார். 1974-75 இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமானார். முதல் டெஸ்ட் போட்டியிலேயே பீட்டர் லிவர் பந்தை எதிர்கொள்ளும் போது பந்து தலையை தாக்கியது. இதனால் நாக்கு உள்ளிழுக்கப்பட்டு மயக்க நிலையை அடைந்தார். பின்னர் பிசியோதெரபி சிகிச்சை அளித்த பின் உயிர் பிழைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் மன்னார் மனித புதைகுழி விவகாரங்களுக்கு நீதி கோரி வவுனியாவில் பேரணி. காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவகாரத்தில் அமெரிக்காவை தலையிட வலியுறுத்தி கையெழுத்து திரட்டு நடவடிக்கை. சவேந்திர சில்வாவை உடனடியாக பதவியிலிருந்து இடைநிறுத்த கோருகிறார் யஸ்மின் சூகா. மே மாதத்திற்கு முன்பாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என ஜனாதிபதி முன்மொழிவு. இயற்கை பேரிடர்களால் பாதித்த 6 மாநிலங்களுக்கு 7,214 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு இந்திய மத்திய அரசு தீர்மானம். பிரெக்சிட் உடன்படிக்கை தொடர்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி எச்சரிக்கை. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியில் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.